ஆந்திராவில் சுரங்க மற்றும் கனிம வளத்துறை தொடர்புடைய ஆவணங்களை தீவைத்து எரித்த நபர் ஒருவரை பொதுமக்கள் பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர் ஆந்திராவில் முதலமைச்சராக பதவியேற்றுள்ள சந்திரபாபு நாயுடு கடந்த ஆட்சியில் துறைவாரியாக நடந்த முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று அறிவித்திருந்தார் இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு பெனமல்லூர் தொகுதிக்குட்பட்ட ஏலமலக்குதூரு கிருஷ்ணா நதிக்கரை ஓரம் அரசு ஆவணங்கள் ஹார்ட் டிஸ்க் போன்றவற்றை இருவர் தீ வைத்து எரித்தனர் இதனை கவனித்த அப்பகுதியினர் சிலர் அது சுரங்கம் மற்றும் கனிமவளத்துறை தொடர்புடைய ஆவணங்கள் என்பதை அறிந்து அவர்களை பிடிக்க முயன்றனர் இதில் ஒருவர் மட்டுமே சிக்கிய நிலையில் பொதுமக்கள் அத்தொகுதி எம்எல்ஏவுக்கு தகவல் தெரிவித்து அவரை போலீசாரிடம் படைத்தனர் அந்த நபர் சுற்றுச்சூழல் வாரிய முன்னாள் தலைவர் சமீர் சர்மாவின் கார் ஓட்டுநர் நாகராஜ் என்றும் சமீர் சர்மாவின் உத்தரவின் பேரில் அதனை எரித்ததும் தெரிந்தது இதனையடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்ற போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்